ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரஃபிசி லைஃப் ஸ்டைல். ரொம்பவே டேஸ்டான, என்ன குழம்பு வைக்கலன்னு தெரியாதவங்களுக்காகவே இன்றைக்கான ஸ்பெஷல் ரெசிபி தான் இது. கருவாட்டு குழம்பு எப்படி செய்யணுன்றதை தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலான ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சேனல் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாம். ஒரு 4 பீஸ் கருவாடை வெண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 10-15 சின்ன வெங்காயத்தை முழுசு முழுசாக எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 15 பல் பூண்டை எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகா, தக்காளி வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதையுமே பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் நனைச்சி வச்சுருக்கோம். ஸோ குழம்பு தாளிக்கையில் அப்போம்போது கரைச்சி வச்சுக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். சட்டி ஹீட்டானது 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எப்பயும் போல் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் தான். எக்ஸஸாக ஆயில் சேர்த்தோம்னா இதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது இதில் ஆயில் சூடானதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடு எல்லாத்தையுமே கேஸை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இது அப்படியே இருந்தால் போதும். இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கருவாடு சேர்க்கும் போது சிம் பண்ணிக்கிட்டோம்னா கையில் எதுலேயுமே தெரிக்காமல் இருக்கும். இப்போ லைட்டாக பரட்டி விட்டதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கருவாடை நகட்டி விட்டுட்டு பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டுமே ஒரு பாதி அளவுக்கு குக் ஆகிற வரைக்குமே இது எல்லாத்தையுமே நல்லா பொறிச்சு எடுத்துக்கிடுவோம். பூண்டு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்க்கணும். ஸோ உங்களுக்கு கருவாடு முழுசு முழுசாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜிலே கருவாடை வந்து எடுத்துட்டு வெங்காயம் தக்காளியை தாளித்ததுக்கப்புறமா நீங்கள் கடைசியாக கூட கருவாடு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5-10 மினிட்ஸ் வரைக்கும் பூண்டை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையுமே சேர்த்துக்கிடுவோம். முழுசு முழுசாக சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை லைட்டாக கீறி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையுமே நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடும்போது கருவாடு உடைய தான் செய்யும். ஒரு 5-10 மினிட்ஸ் வரைக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் எடுத்து வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்தாச்சு. நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசியணும். தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா ஃபர்தராக மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ தக்காளி மசிகிறதுக்கு லேட் ஆகுன்றனால இதை ஒரு 5 மினிட்ஸுக்கு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால ஸோ அங்கேயும் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்துட்டு அவங்களுக்கு தக்கன காரம் தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எந்தளவுக்கு குவான்டிட்டியில் காரம் தேவைப்படுதோ அதுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸஸாக நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. சேர்த்துட்டு இதேமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க புளி கரைசலை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி புளி கரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த தனியாக சேர்த்துக்கோங்க. எங்கள் அம்மா எப்பயுமே வந்து அந்த டைமுக்கு தான் கரைச்சி சேர்ப்பாங்க. ஸோ அதை தான் இப்போ சேர்த்துட்ருக்காங்க. புளி கரைசலை சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போது இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவைப்பட்ட எக்ஸஸாக ரெண்டாவது நம்ம சேர்த்துக்கிறலாம். ஸோ தண்ணி சேர்த்துட்டு இதையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ நான் வந்து உப்பு எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா கருவாடில் ஏற்கனவே உப்பு இருக்குன்றனால இது எல்லாமே நல்லா கொதித்ததுக்கப்புறமா உப்போட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தான் சேர்க்கணும். ஒரு 10-15 மினிட்ஸுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு மூடி போட்டுடலாம். ஸோ இப்போ 15 மினிட்ஸ் ஆகிட்டதுனால இப்போ ஓப்பன் பண்ணுவோம். குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் அரைச்சது இருக்குது. ஸோ அதையுமே சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது இதோட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு குழம்புமே இன்னும் நல்லா கெட்டியாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து சேர்க்குறோம். ஸோ தேங்காய் அரைச்சி சேர்த்ததுக்கப்புறமா இதை லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். ஸோ இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதோட மசாலா வாடை எல்லாமே அமுங்கினதுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஃபர்தராக இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கருவாட்டு குழம்புல வந்து எப்போயுமே முட்டை உடச்சி ஊற்றினா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சில பேர் வந்து முட்டை உடச்சி ஊற்றுவாங்க, எல்லாருக்குமே அந்த டேஸ்ட் வந்து பிடிக்காது. பட் எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே முட்டை உடச்சி ஊற்றுவாங்கன்றனால ஸோ இப்போ அந்த ப்ரொசீஜர் தான் போய்கிட்டு இருக்கு. முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா
சிம்லேயே வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சோம்னாலே முட்டை எல்லாமே வெந்துடும். இன்றைக்கி நாங்கள் ஒரு 5 முட்டை அளவுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு கருவாட்டு குழம்பு மட்டும் போதுன்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான கருவாட்டு குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் இதுக்கு ஃபர்தராக உப்பு எதுவுமே சேர்க்கலை. கருவாட்டில் இருந்த உப்பே எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் உப்பு எதுவுமே சேர்த்துக்கறல. நல்லா தைலமாட்ட குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. என்ன குழம்பு வைக்கணும்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்னா, ஸோ டக்குன்னு இந்த குழம்பு வந்து செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜரும் கூட, சாப்பிட்றதுக்கான டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ தைலமாட்டம் இருக்குன்னு பாருங்கள். நல்லா எண்ணெய்லாம் மேலே வந்து பார்க்குறதுக்கே நல்லா டெம்ப்டிங் ஆகுதுல. ஸோ இதுக்கு காம்பினேஷனுக்கு சுட சுட சாதம், கருவாட்டு குழம்பு, கொத்தவரங்காய் பொரியல், அதுக்கப்புறமா ரிங்கப்பழம் பொரிச்சிருந்தோம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது உங்கள் ரஃபிசி லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.